போகிறோன்னா இன்னொரு இடத்துக்கு போக போகிறோம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீச் ஓரத்தில் தான் இருக்குது. இந்த காற்று சத்தம் கேட்குதா உங்களுக்கு? காற்று அடிச்சிட்ருக்கு இல்லையா? அதுவும் ஒரு பீச் ஓரத்தில் தான் இருக்குது. அதுவும் வந்து பல வருஷமாக யாருமே யூஸ் பண்ணாமல் அப்படியே இருக்குது, ஒரு அபேண்டனாக இருக்குது. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பாருங்க எவ்வளோ காற்று வீசுது. போகிறப்பவே ஏதோ தடங்கல் மாதிரி இருக்குல்ல. இல்லை இல்லை, அது பனைமரம், ஏதோ பனைமரம் தெரியுதா? பனைமரம் வாங்க. இங்கே பக்கத்தில் ஒரு சுடுகாடு கூட இருக்குது. பாருங்க அங்கே சுடுகாடு, அது தெரியுதா? இந்த வீடு தான் பக்கத்தில் இருக்கு. பார்த்து வாங்க ராஜி. நீங்கள் ஆ அப்படியா? ம், என்னாச்சு? ஆ சின்ன வீடு தான், கீழே வருவோம். இப்போ நாம் வந்து ஒரு எங்கே போகிறோன்னா பல வருஷமாக யூஸ் பண்ணாத ஒரு வீடு, அந்த வீட்டுக்கு தான் நம்ம போகிறோம். பல வருஷமாக யூஸ் பண்ணாத ஒரு வீடு, அந்த வீட்டுக்கு தான் நம்ம போகிறோம். நீங்கள் தான் நிறைய பேச. இந்த வீட்டை பற்றி சொல்லுங்கள் ஒரு நிமிஷம். இந்த வீட்டை பற்றி சொல்லணுன்னா இது வந்து பல வருஷமாக யூஸ் பண்ணாத ஒரு வீடு, அந்த இடத்துக்கு தான் நம்ம போகிறோம். சரிங்களா? பாருங்கள் பார்க்குறதுக்கே மனுஷமான ஒரு வீடு. இங்கே பாருங்கள் தெரியுதா? அங்கே தான் நம்ம போகிறோம். ஏய் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், பாம்பாது அழுப்பா. ராஜியில் கேமரா இல்லையா? பாருங்க இதுதான் வந்து நித்திய மல்லி. இது என்ன சுடுகாட்டு மல்லி பூ சொல்லுவாங்க, நிறைய மலிச்சிருக்குல்ல. இங்கே ஏதோ சமைச்செல்லாம் சாப்பிட்ருக்காங்க. அசிங்க அசிங்கமாக எழுதி வச்சிருவாங்க. என்ன என்ன என்ன, ஒரு நிமிஷம் ஏதோ சத்தம் கேட்குதா? ஒரு நிமிஷம் இருங்க, ஏதோ சத்தம் கேட்குது இல்லை, ஏதோ மிஷின் வர சத்தம் கேட்குது. ஒரு நிமிஷம், ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லை, அதோடைய தொடர்ச்சி மாதிரி இல்லை. ஒரு நிமிஷம், பாருங்க ஏதோ எழுதி வச்சுருக்காங்க. சைக்கோ இருக்கானா இல்லை சமூக விரோதிகள் யாருனா இது மாதிரி பண்ணுறாங்களான்னு தெரியல. ஒரு நிமிஷம் பர்மிஷம், கைஸ் இங்கே பாருங்கள் எல்லாமே எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி எதனா எழுதி கிறுக்கி வச்சுருக்காங்க. இது யாரோ சைக்கோட வேலையா இல்லை சமூக விரோதிகளோட வேலையான்னு தெரியல. இங்கே எதுவும் அமானுஷமான விஷயம் இருக்கா மாதிரி தெரியல. ஆனால் ஏரியாவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. காற்று இங்கே நிறைய காற்று அடிச்சிட்ருக்கு, உங்களுக்கு தெரியும் அந்த சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன். ஓ அந்த செடி சத்தம் நினைக்கிறேன், ஏதோ ஒரு மாதிரி கேட்குதா? ஆமாம் ராஜி இங்கே வாங்க, கேட்குது எனக்கு. எங்கே? ஆமாம் இது ஸ்டெப்ஸ் தான். ஆனால் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஏதோ துணிலாம், ஏதோ துணிலாம் இருக்குது பாருங்கள். ஓ மை காட் எப்படி இருக்கு ராஜி, என்ன பார்க்குறீங்க? என்ன ஏதாச்சும் சவுண்டு கிடச்சிதா? வருங்க பாட்டிலெலாம் குடிச்சிட்டு பாட்டிலில் உடச்சி போட்டு வச்சுருக்கானுங்க. ஆமாம் ஆமாம் உங்களுக்கு செல்ஃபியில் இருக்கட்டும். இங்கே வாங்க, பாத்ரூம் மாதிரி நினைக்கிறேன்.
நீங்கள் போகாதீங்க ராஜி, பர்மிஷன் இருங்க நான் பார்க்குறேன். இங்கே யாரும் அடுப்பு எடுத்து பற்ற வச்சுருக்காங்க. ராஜி, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? யாரோ ஆள் நடமாட்டம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க இல்லையா? எனக்கும் அப்படி தான் தோணுது. ம், அங்கே ஆமாம், ஆமாங்க. இதை சுற்றி போகலாம். இல்லை, எதுவும் இல்லை. ஏதோ இங்கே பாருங்கள், ஏதோ மூட்டை மாதிரி கட்டி தொங்குது, என்னன்னு தெரில. ஏதோ மூட்டை மாதிரி கட்டி தொங்குது, என்னன்னு தெரில. ஆலமரம் அந்த அளவுக்கு பில்டிங் வந்து ரொம்ப வருஷத்துக்கு யூஸ் பண்ணாமல் இருந்திருக்காங்க. காய்ஸ், நான் சொன்னல இங்கே தான் அந்த சுடுகாடு இருக்குது. அது பாருங்கள், அந்த எரி மேடை தெரியுதா உங்களுக்கு? பேய் இருக்கும்னு தான் நினைக்கிறேன். வாங்க, வாங்க, சிங்கப்பெண்ணை பார்த்து வாங்க. மேலே ஏதோ தெரியுதா? இல்லை. இது மாதிரி பங்களாவை கட்டி விட்டு எழுதி சார் போயிடுறாங்க. இங்கே ஏதோ அமானுஷமான விஷயம் நடந்திருக்கும், அதனால தான் அவங்க யூஸ் பண்ணாமல் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே ஏதோ கண்ணு மாதிரி தெரிஞ்சது. ஓகே, வாங்க. நீங்கள் உள்ளே போயிடுங்க. ஏதோ சத்தம் கேட்டுகிட்டே இருக்குல்ல பாருங்க. இது வந்து பாம்பு மாதிரியே இருக்கு. ராஜி, என்னதான் நடந்துக்குது அங்கே? என்ன நடந்துட்டுருக்கு பாருங்கள். ராஜி, பயப்படாமல் இருங்க, நான் பின்னாடி போய் பார்த்துட்டு வரேன். ஃபுல்லாக இந்த நித்தியம் இது சுடுகாட்டு மல்லின்னு சொல்லுவாங்க. அந்த செடி தான் இங்கே நிறைய முளைச்சிருக்கு. இது தான், இது சுடுகாட்டு மல்லின்னு சொல்லுவாங்க. சுடுகாட்டு பூ அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஈச்ச மரம். உங்களுக்கு ஏதாச்சும் அமானுஷமான விஷயம் எதுனா தெரிஞ்சுதா? தனியாக இருக்காதீங்க, வாங்க. ஒரு சத்தம் ஏதோ கேட்டுட்டே இருக்கு. காற்று சத்தம் இல்லை, இது திடீர்னு காற்று அடிக்கிற மாதிரி இருக்கு. காற்று நிறைய அடிக்குது. ம், பாருங்களேன் எவ்வளோ காற்று அடிக்குது. இது பீச் சார், பார்த்து என்ன இருந்துச்சு? இது பீச் ஓரத்தில் இருக்கு, ஸோ அதனால் காற்று வந்து எப்பவுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக வீசிக்கிட்டே இருக்கு. இங்கெல்லாம் அந்த சவுத்தில் ஏதோ கிறுக்கி கிறுக்கி வச்சுருக்காங்க. இங்கே யாருமே வரமாட்டாங்க, பகல்லே யாரும் வர்றதுக்கு பயப்படுவாங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சவுக்கு தொப்புலாம் இருக்குது. ஐயோ, இது நான் என்ட்ரன்ஸ்ன்னு நினச்சேன். இன்னொரு விழுந்திருப்பேன்.
எங்கே உண்மையாக சொல்கிறீங்களா? என்ன இருந்தது நீங்கள் பார்த்தீங்களா? என்ன எங்கே எங்கே ஐயோ இல்லை அது ஏதோ லைட் அடிச்சோம் ஏதோ வீடு பயமுத்துகிறாச்சு நீங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க. ஆனால் ஏன் இதை யூஸ் பண்ணலன்னு தெரில. இப்போ இந்த வீட்டுக்கு போனோம். ஏற்கனவே ஒரு நம்ம ஒரு பூத் பங்களான்னு சொல்கிற ஒரு பேய் வீட்டுக்கு போனோம். அதோடைய தொடர்ச்சி மாதிரியே இருக்குது. ஒரே மாதிரி இருக்குது அந்த பங்களாவும் இதுவும் ஒரே மாதிரி. இதோடைய அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்குது? நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? அந்த இடத்துல அந்த ஃபீலிங் தான் இதுலேயும் அந்தளவுக்கு எதுவும் இல்லை. உங்களுக்கு இங்கே எதுவும் தோணலை இல்லையா? உங்களுக்காக தான் இந்த நைட்டில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம் நாங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த டைம்லேயும் இவங்க ராஜிக்கு உங்களுக்கு தெரியும் ஒரு கேர்ளாக இருந்து இந்த டைம்லேயும் அவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு பில்டிங்லாம் வந்து அவங்க உங்களுக்காக எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களும் நானும் சேர்ந்து. நீங்கள் உங்களுடைய வேல்யூபிள் என்னென்னா அதாவது நாங்கள் உங்களுக்கு இது பண்ணுறதுக்கு நீங்கள் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலை பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸ் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த மோட்டிவேஷனை கொடுக்கும். நாங்கள் இன்னும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நாங்கள் அதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு எங்களுக்கு அது ஒரு வந்து இதெல்லாம் இருக்கும். இந்த நைட்லேயும் நாங்கள் வந்து இவ்வளோ விஷயங்களை மீறி இவ்வளோ தடைகளை மீறி நாங்கள் வந்து இதை பண்ணுறோன்னா இங்கே பேய் இருக்கா இல்லையான்னு உங்கள் முன்னாடி நாங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்றது இதுக்காக தான். உங்களுக்காக தான் அந்த டைமில் வந்து நாங்கள் இதை வந்து எடுக்கிறோம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கோஸ்டா சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டிடுங்க.